நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் இருந்தது. இட்ஸ் அ ஃப்ளோரான். அதுக்கு வந்து நான் நியார்னு பேர் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் இல்லை, என் வீட்டில் இருக்க பசங்க. ஸோ அந்த ஃபிஷ் வந்து இப்போது இந்த டேங்கில் இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இறந்துடுச்சு. ஆக்சுவலாக டியூ டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் இன்ஃபெக்ஷன், அதுக்கு இன்டர்னல் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த மீச்சாங் புயலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இன்ஃபெக்ட் ஆகிருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போது என் பின்னாடி இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் மடித்து விட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணில் ட்ராவல் பண்ணோம். அது என்னென்னா வந்துட்டு இது உள்ளே விளையாடும், அது உள்ளே போய் போய் விளையாடும். ஸோ அந்த கேப்பில் போய் விளையாடுறது அது புழுக்க போட்டு வச்சுருந்தது. ஸோ இந்த மீச்சாங் புயல் அப்போது இது வந்து பிச்சுக்கிச்சு. ஸோ பிச்சுக்கிட்டு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்தது, எனக்கு இந்த இடத்துல இருந்தது டேங்க்கு. ஸோ பிச்சுக்கிட்டதுனால அதில் இருந்த புழுக்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா புழுக்கையும் விழுந்துச்சு. ஸோ அதனால் ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆகிருந்தது. ஸோ கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் எதுவும் போடல. எதனாலன்னா இதனால தான். ஸோ நானும் ஒரு 1 வீக்காக வந்துட்டு அதுக்கு ரொம்ப இன்டென்ஸாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நோ மோர். ஸோ நவு வேறு வழி இல்லை. என்ன மாதிரி ஒரு ஹாபியிஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் வந்து சாக தான் செய்யும். நார்மலாக நீங்கள் ஃபிஷஸ் வந்து விடும்போது கரெக்டாக கண்டிஷன் பண்ணி விட்டிங்கன்னா சாகாது. சில நேரத்தில் இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சாக தான் செய்யும். ஸோ நான் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே அதுக்கு பிரயோஜனம் இல்லை. எதனாலன்னு பார்த்திங்கன்னா அதோடய இன்ஃபெக்ஷன் அந்தளவுக்கு, அந்த அணில் புழுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணியில் பட்டு அது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடுச்சு. என்னால் வந்துட்டு அந்த டைமில் வந்து தண்ணி சேஞ்சும் பண்ண முடியாது, ஃபிஷ்ஷை வேறு இடத்துலையும் போட முடியாது. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டாக இருந்தது. வேறு டேங்க்லேயும் விட முடியல, ஏன்னா இட்ஸ் டன் ஆல்ரெடி. அந்த நைட்டு ஃபுல்லாக அடித்த காற்றுல வந்துட்டு அது ஃபுல்லாக கண்டாமினேட் ஆகிடுச்சு தண்ணி. ஸோ அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த கண்டாமினேட்டட் வாட்டர்லேயே அது வந்துட்டு ஒரு 2 நாள் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம புது வாட்டரில் டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஃபிஷ்ஷு இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப டேங்க் மாற்றினதுக்கப்புறம், ஐ மீன் எல்லாம் கழுவி மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையவே அதுக்கு ட்ரீட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் இஷ்யூ வந்தது, சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அதுக்கு உடம்புக்குள்ளேயே. யூஸ்வலி ஃப்ளோரான்ஸ் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இல்லை சில நேரத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதுனால ஃபிஷ் வந்து தாங்கலை. ஸோ அதுதான். ஸோ ஹீ இஸ் நோ மோர். என்னை விட என் பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மீன். அதுக்கு நியான்னு பேர் வச்சதே என் பையன்தான். ஸோ நோ இட்ஸ் நோ மோர். ரெஸ்ட் இன் பீஸ் நியான், மிஸ் யூ. காலையில் நீ தூங்கினதான் ஸோ இவர் தான் நம்ம ஃபிஷ் ரூமோட ராஜான்னு சொல்லலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வாங்கின ஃப்ளோரான் இது தான்.
ஸோ இவர் வந்துட்டு நார்மல் இந்தியன் ப்ரீட் தான். இது ஒரு எஸ்ஆர்டி. ஸோ 1.5 இன்ச் சைஸில் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹெட் பாப் இருக்குது. இதுக்கு வந்து என்னோடய பசங்க வந்து பேர் வச்சுருக்காங்க, நியான்னு பேர் வச்சுருக்காங்க. நம்ம நியான் வந்துட்டு இது நம்ம ஃபுட்டு தானா, புதுசாக ஏதோ போடுறான் போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா.